அனுஷ்கா ஷெட்டி 1981 இல் கர்நாடகாவின் மங்களூரில் பிறந்தார். அவர் ஒரு துளு பேசும் பண்ட் குடும்பத்தைச் சேர்ந்த துளுவ இனத்தைச் சேர்ந்தவர். தென் கர்நாடகா புத்தூர் வட்டம் பெல்லிவாடி கிராமத்தைச் சேர்ந்தவர். அவரது பெற்றோர் பிரபுல்லா மற்றும் விட்டல் ஷெட்டி ஆவார்கள். அவருக்கு குணரஞ்சன் ஷெட்டி மற்றும் சாய் ரமேஷ் ஷெட்டி என்ற இரண்டு மூத்த சகோதரர்கள் உள்ளனர். அனுஷ்காவின் உண்மையான பெயர் ஸ்வீட்டி ஷெட்டி. அனுஷ்கா குழந்தையாக இருக்கும் பொழுது மிக அழகாக இருந்ததால் அவரது பெற்றோர் அவருக்கு அந்த பெயரை வைத்தனர். அனுஷ்கா பெங்களூரில் உள்ள மவுண்ட் கார்மல் கல்லூரியில் தனது கணினி பயன்பாடுகள் இளங்கலை பட்டத்தை பெற்றார். அவர் பாரத் தாக்கூரின் கீழ் பயிற்சி பெற்ற யோகா பயிற்றுவிப்பாளராகவும் இருந்தார். அனுஷ்கா ஷெட்டி நடிப்புக்கு வருவதற்கு முன்பு புகழ்பெற்ற யோகா மாஸ்டர் பாரத் தாக்கூரின் கீழ் யோகா ஆசிரியராக இருந்தார். தெலுங்கு இயக்குனர் போரி ஜெகந்நாத் சூப்பர் என்ற தனது படத்திற்கு ஒரு புதிய முகத்தை தேடிக்கொண்டிருந்தார். பாரத் தாக்கூர் தான் அனுஷ்காவின் பெயரை ஜெகந்நாத்திற்கு பரிந்துரைத்தார். சூப்பர் படத்தின் ஆடிஷன்களுக்கு பிறகு ஸ்வீட்டி என்ற பெயரை அனுஷ்கா என்று பெயரை மாற்ற போரி ஜெகந்நாத் முடிவு செய்தார். 2005 அவர் திரைப்படத்தில் அறிமுகமானாலும் ரவி தேஜாவுக்கு ஜோடியாக விக்ரமார்குடு படத்தின் முதல் வெற்றி வந்தது. இவ்வாறு 2005 இல் நடிக்க ஆரம்பித்த அனுஷ்கா இன்று வரை தமிழிலும் தெலுங்கிலும் பல படங்களில் நடித்து வருகிறார். 2015 இல் அவர் ஹைதராபாத் டைம்ஸ் பத்திரிகை நடத்திய வாக்கெடுப்பில் ரசிகர்கள் தாங்கள் மிகவும் விரும்பிய பெண்ணாக வாக்களித்தனர். ராஜமௌலியுடன் ஒரு முறைக்கும் மேலாக பணியாற்றிய ஒரே நடிகை இவர்தான். அனுஷ்கா ஒருபோதும் நடிப்பு அல்லது நடனம் கற்றுக்கொள்ளவில்லை. அனுஷ்கா பாரத் தாக்கூரின் யோகா பள்ளியில் சேர்ந்தார். பின்னர் அவர் பயிற்றுவிப்பாளராக ஆனார். மாடலிங் அல்லது ஒரு தொழிலாக நடிப்பது பற்றி அவர் ஒருபோதும் நினைத்ததில்லை. சூப்பர் படத்தில் வேலை செய்யும் வாய்ப்பு கிடைத்த போது படத்தின் படப்பிடிப்பில் நடன பயிற்சி பெற்றார். தெலுங்கு சினிமாவின் புகழ் பெற்ற மூத்த இயக்குனரான கோடி ராமகிருஷ்ணாவிடம் இருந்து நடிப்பை கற்றுக்கொண்டார். அவர் அருந்ததி படத்தை அனுஷ்காவை வைத்து உருவாக்கினார். அதுவரை அவர் திரையில் ஒரு அழகு பொம்மையாக மட்டுமே வந்த அனுஷ்கா அவரது நடிப்பிற்காக அங்கீகரிக்கப்பட்டார். மகேஷ் பாபு இயக்கத்தில் நடிகை அனுஷ்கா நடிக்க உள்ள புதிய படம் தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம் ஆகிய நான்கு மொழிகளில் தயாராக உள்ளது. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.